ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளறு பிடிக்கல் தான், அது பின்னாடி இருக்க அரசியலுக்கு நம்ம போக தேவையில்லை. இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு ரீவேலுவேஷனுன்ற ஒரு விஷயம் வந்து ஒஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2011 2016 வரைக்கும் ரீவேலுவேஷன் அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சிருந்தது. பழைய நியூஸ் தான் இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து 30% தான் வந்து எல்லோரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு மிச்சம் இருக்கவங்களை வந்து ஃபெயில் பண்ணாங்கன்றத இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரீவேலுவேஷன்ன்றது கண்டிப்பாக ஒரு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மக்கள் ஊரறிந்த விஷயம்தான். அதையெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் நல்லபடியாக எல்லோரும் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளை பாருங்கள். இப்போது வந்து நம்ம பார்க்கக்கூடிய லா வந்து பார்த்திங்கன்னா எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதில் வந்து 100 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க, அங்கே